ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜம்ப் ஷூட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோட பேட்டர்ன்ஸ். இப்போ நான் வந்து ரெட் கலரில் ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் தான் நான் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இது மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு சைடையும் நான் வந்து அப்படியே மாற்றி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ பேக் பேட்டர்ன் அஸ் யூஷுவல் நான் வந்து எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான், இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம ஓவர்லாப் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ லைக் திஸ். ஸோ இது பேக் பேட்டர்ன். ஸோ பேக் பேட்டர்ன் அப்படியே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ஸ்லீவ், பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன். ஓகேங்களா? இது நம்ம பேசிக் ஸ்லீவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது வந்து நம்மளோட பேண்ட்டு பேட்டர்ன். ஓகேங்களா? அதாவது நம்ம பாடி கூட அட்டாச் பண்ண போகிறது. ஸோ எல்லாமே நான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்லீவோட பாட்டம். ஓகேங்களா? ஸோ ஸ்லீவோட பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லீவை ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மற்றதெல்லாம் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஸ்லீவ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் போத் ஸ்லீவ் வந்து அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த வி ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோங்களா, ஓவர்லாப் பண்ணுற இடம், ஸோ அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃப்ரண்ட்டில். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு பீஸ்லேயும் வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பயாஸ் டேப் கூட கொடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீ, உங்களை பொறுத்தது தான் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ இந்த ஜம்ப் ஷூட் வந்து இப்போ நான் ரெண்டு ஸ்டிச் பண்ணேன். ஓகேங்களா? எனக்கு ஒன்று, என்னோட பொண்ணுக்கு ஒன்று. ஸோ என்னோடதுக்கு பார்த்தீங்கன்னா பயாஸ் டேப் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டிங் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ பயாஸ் டேப் கொடுத்து எப்படி ஃபினிஷ் பண்ணுங்கிறதுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ஆல்ரெடி பயாஸ் டேப் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத போட்டிருப்பேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்து பயாஸ் டேப் கட் பண்ணி இதில் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ரெண்டு சைடையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது ரெண்டையும் ஓவர்லாப் பண்ணி வச்சு கீழே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க, அந்த ஜாயிண்ட்டை சேர்த்து வச்சு. ஏன்னா அப்போ தான் திரும்பி திரும்பி நழுவாமல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக சென்டர் பார்த்து ப்ளேஸ் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி வந்து ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம், இதை அப்படியே விடலாம். பட் நீங்கள் அதுக்கு மேலே அந்த சைடில் எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. இதுவே நீங்கள் பயாஸ் டேப் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பட் பயாஸ் டேப் கொடுக்காமல் நீங்கள் இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி தூக்குன மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக். ஸோ இது வந்து இப்போ தான் போடணுங்கிறது கிடையாது. நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நீங்கள் அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஏன் இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டையும் வந்து ஓவர்லாப் பண்ணி கீழே ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ அது சைடில் வந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த எட்ஜை கவர் பண்ணும்போது சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால விட்டுட்டு தான் நம்ம இப்போ வந்து சேர்த்து அட்டாச் பண்ணுறோம்.
நான் சொன்னது இதுதான். இப்படி அடிச்சிங்கன்னா நல்லா பட்டையாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சென்டர் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக வச்சு செக் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேண்ட்டோட கிராச் பார்ட். ஓகேங்களா? பேண்ட்டோட ஃப்ரண்ட் பீஸை எடுத்து கிராச் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் கிராச் வந்து இப்போ அட்டாச் பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு கட் பண்ணதில் ரெண்டு பீஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் ஃபோல்ட் பண்ண மாதிரி. ஸோ அந்த கிராச் மட்டும், நம்ம பேண்ட்டுக்கெலாம் எப்படி கிராச் அட்டாச் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து கிராச்சை மட்டும், ஃப்ரண்ட் கிராச்சை மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் கிராச் அட்டாச் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட பேக் பார்ட். இப்போது ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோங்க. நமக்கு பேக் பார்ட் ஏன்னா பேக் பார்ட் வந்து நமக்கு ரெண்டு பீஸாக இருக்கும், ஏன்னா நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம், ஏன்னா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஷோல்டர் மட்டும் பாடியோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ போத் சைடு இதே மாதிரி நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஷோல்டர் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம சைடு வந்து அட்டாச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே சைடு அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ்லேருந்து தான் வரணும். ஸோ ஸ்லீவ்லேருந்து சைடு அட்டாச் பண்ணி வந்து வேஸ்ட்டில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜம்ப் ஷூட் ஸ்டிச் பண்ணுற விதம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஃபோல்டிங்கில் போட்டு பேண்ட்டை கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து ஃபோர் பீசஸாக வந்து உங்களுக்கு பேண்ட் பார்ட் கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு டைம் இருக்கும்போது நம்ம ஃபோர் பீசஸ் ஜம்ப் ஷூட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம பேண்ட்டோட கிராச் பார்ட். ஓகேங்களா? ஃப்ரண்ட் மட்டும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட கிராச் எஜ் ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த கிராச் அட்டாச் பண்ணியிருக்கதையும் நம்ம பாடியோட சென்டர் பார்ட்டையும் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ஃபுல் ஹோல் பாடி அண்ட் ஹோல் பேண்ட். ஓகேங்களா? ஒரே தையல். ஸோ நான் சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு ஆஃப் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃப் ஸ்டிச் பண்ணிக்கலான்ட்டு, ஏன்னா சென்டர் மாறிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ நீங்கள் பின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஸ்டிச் பண்ணி அப்படியே பேக் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாடியையும் பேண்ட்டையும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் எடுத்துருக்கேன் 2 இன்ச். ஓகேங்களா? வித்தில் 2 இன்ச் வித்தில் ஒரு ஹைட்டும் வந்து 3 இன்ச். ஓகேங்களா? அந்த ஹைட்டில் எடுத்துகிட்டு அந்த லூப்புக்காக, நம்ம பெல்ட் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த லூப்புக்காக எடுத்திருக்கேன். ஸோ 2 இன்ச் வித்து 3 இன்ச் வந்து ஹைட் எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை எஜ்ஜில் வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஜம்ப் ஷூட்டோட சைட் பார்ட்டில் இந்த லூப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ லைட்டாக பிசுறலாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க.
ஸோ இப்போ நம்ம அந்த சென்டர் லைன் இருக்கும் பார்த்தீங்களா, சைட் லைன். ஸோ அந்த சைட் லைனில் நான் என்ன பண்ணுறேன், அந்த லூப்பை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மேலே தையல் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ வந்து பேக் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லூப் வைக்கிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த பேண்ட் பார்ட்டையும் பாடி பார்ட்டையும் அட்டாச் பண்ண உடனே நம்ம இந்த வேலைகளை வந்து செஞ்சு முடிச்சுக்கிறோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நீங்கள் லுக் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய பெல்ட் வந்து 1.5 இன்ச், ஓகேங்களா? ஸோ பெல்ட் வந்து நான் 1.5 இன்ச்லேருந்து 1.75 இன்ச் வரைக்கும் நான் பெல்ட் வைக்கலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் லூப் க்ரியேட் பண்ணுறேன். அதனால தான் நான் 3 இன்ச் ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் பெல்ட் 1 இன்ச் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 2 இன்ச் ஹைட் வந்து லூப்போக்கு ஹைட் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த லூப்போட வித்துமே வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன் 1/4 இன்ச் சைஸில். நீங்கள் என்ன அதை விட சின்னதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹைட்டை கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம லூப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி நான் அந்த சைடும் வந்து இப்போது நம்ம லூப் வச்சிடலாம். ஸோ லூப் வச்சதுக்கப்புறம் பேக் பார்ட்டை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. க்ராச்சில் இருந்து நம்மளோட பேக் பார்ட்டு நெக் வரைக்கும் எடுத்துருங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஜிப் வைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜிப்பு வந்து வைங்க. ஜிப்பு எப்படி வைக்கணும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தைங்க. ஸோ நம்ம க்ராச் பேக் க்ராச்சில் இருந்து பேக் பாடி வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம ஜிப் வந்து அட்டாச் பண்ணுறோம். இது வந்து லாங் ஜிப், சின்ன ஜிப்பு வைக்காதீங்க. அப் டு நமக்கு வந்து ஹிப் லைன் வரைக்கும் ஜிப்பு வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் லாங்கான ஜிப்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஜிப்பெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் உள்ள லெக் பார்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ க்ராச்சும் வந்து அப் அண்ட் டவுன் வரக்கூடாது, லெக்கும் வந்து அப் அண்ட் டவுன் போகக்கூடாது. ஸோ அது மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணிடுவோம். ஸோ இந்த வி ஷேப் அடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஜிப் அட்டாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம க்ராச்சிலேருந்து அந்த பேக்கை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா, அந்த தையலை மட்டும் நம்ம பிரித்து விடணும். பிரித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிப் வந்து அழகாக ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், ஜிப் வந்து இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸஸாக அந்த பிசுறு மாதிரி இருக்க த்ரெட்டெல்லாம் கூட எடுத்து விட்டுடுங்க. ஐனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த பேக் சைட் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ பேக் சைடு வந்து நீங்கள் பயாஸ் டேப் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸஸாக ஃபேப்ரிக் கொடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ தான் ஜிப்பும் உள்ளே போகும் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பயாஸ் டேப் கொடுத்து பேக் நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுங்க. நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பயாஸ் கொடுக்க மாட்டோம், ஏன்னா ஃப்ரண்ட் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ பேக்கில் மட்டும் நம்ம பயாஸ் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஜிப்பை நல்லா உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு டபுள் ஃபோல்டிங்கில் ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜம்ப் ஷூட் தைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து புரிஞ்சிடும் நான் சொல்கிற விஷயங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வந்து நம்மளோட வீடியோஸை பாருங்கள். ஸோ சென்டரில் வந்து நெக் வந்து நம்ம கொடுத்தத விட ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு எல்லோ கலர் பீஸ் அந்த ஃபோட்டோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு எல்லோ பீஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவில் எப்படி வந்து பட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பட்டன்ஸ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கிட்ட இருந்த ஃபேப்ரிக்கை வச்சு எனக்கு என் பாப்பாவுக்கு என் பையனுக்கு வந்து நான் ஜம்ப் ஷூட் ரெடி பண்ணியிருக்கேன்.
என் பையனுக்கு ஷர்ட் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம 4 பீசஸ் வச்சு எப்படி ஜம்ப் ஷூட் தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.